அவர் குட்டி வாண்டு சேனல். நம்ம குட்டி வாண்டு சேனல்ல நிறைய இன்ஃபர்மேஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வெப்சைட் ஒன்றை வந்து வெளியிட்டுள்ளது. சரி வாங்க, ஆன்லைன் மூலமா அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் எப்படி பதிவு செய்யலாம்னு தெரிஞ்சுக்கொள்வோம். ஆன்லைனில் அமைப்பு சாரா தொழிலாளர் பதிவு செய்வது எப்படி, இதாங்க இன்னைக்கு நம்மளோட டாபிக். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, முதலில் அமைப்பு சாரா தொழிலாளர் பதிவு செய்ய www.labor.tamilnadugovernment.com என்ற அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு செல்லணும். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு சென்றதும் கடைசியில் ஆன்லைன் சர்வீசஸ் என்று இருக்கும் இடத்தில் கர்சரை வைக்கவும், அவற்றில் லாகின் என்பதை கிளிக் செய்யவும். மூணாவது ஸ்டெப் என்னென்னா, ஆன்லைனில் அப்ளை செய்ய யூசரின் பாஸ்வேர்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவற்றின் கீழே இருக்கும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியங்களில் பதிவு செய்ய என்பதை கிளிக் செய்ய வேண்டும். நாலாவது ஸ்டெப் என்னென்னா, அடுத்து உங்களுடைய மொபைல் எண்ணை கொடுத்து சென்ட் ஓடிபி என்று கொடுக்க வேண்டும். ஓடிபி எண் வந்த பிறகு அந்த எண்ணை கொடுத்து என்டர் செய்யணும். அஞ்சாவது ஸ்டெப், ஓடிபி எண் கொடுத்து என்டர் செய்த பிறகு வெரிஃபை ஓடி என்பதை கொடுக்கவும். ஆறாவது ஸ்டெப், இப்போது ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து சுலபமாக அப்ளை செய்யலாம். இந்த விண்ணப்ப படிவத்தில் முதலில் தனிப்பட்ட விவரம், முகவரி, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் வேலை, வங்கி விவரங்கள், கடைசியாக மற்ற விவரங்கள் என்று இருக்கும். அவற்றில் தங்களோட புகைப்படங்களை வந்து அப்லோட் பண்ணணும். ஏழாவது ஸ்டெப் என்னென்னா, அடுத்து தனிப்பட்ட விவரத்தில் நேம் ஆஃப் த ஒர்க்கர் என்ற இடத்தில் உங்களின் பெயரை ஆங்கிலத்திலும், தொழிலாளியின் பெயர் என்ற இடத்தில் தமிழில் உங்கள் பெயரை வந்து குறிப்பிட வேண்டும். எட்டாவது ஸ்டெப் என்னென்னா, அடுத்து கீழே இருக்கும் வாரியத்தின் பெயரில் நீங்கள் எந்த வாரியத்தில் உள்ளவர்களோ அதை வந்து செலக்ட் செய்து கொள்ளலாம். வாரியத்தை செலக்ட் செய்த பிறகு தந்தையின் பெயரை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் குறிப்பிட வேண்டும். படிவத்தில் கேட்கும் மொபைல் எண், பாலினம் தேர்ந்தெடுத்து சரியானவற்றை கொடுக்க வேண்டும். ஒன்பதாவது ஸ்டெப் என்னென்னா, அடுத்து பிறந்த தேதியை குறிப்பிட வேண்டும். பிறகு வயது பதிவேற்ற ஆவணத்தின் வகையில் பிறப்பு, பள்ளி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, மருத்துவ பயிற்சியாளர் சான்றிதழ் ஏதேனும் ஒன்றை செலக்ட் செய்து கொள்ளவும். செலக்ட் செய்த பிறகு ஆவணம் என்ற இடத்தில் மேல் கூறப்பட்டுள்ள சான்றிதழை ஏதேனும் ஒன்று புகைப்படம் எடுத்து அப்லோட் செய்யவும். பத்தாவது ஸ்டெப் என்னென்னா, அடுத்ததாக எந்த சாதி என்று குறிப்பிட்டு அதன் சான்றிதழை அப்லோட் செய்யணும். பதினொன்றாவது ஸ்டெப் வந்து, அடுத்து திருமண நிலையை சரியாக பார்த்து கொடுக்க வேண்டும். பன்னெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, குடும்ப அட்டை எண்ணை சரியாக குறிப்பிட்டு அதனுடைய சான்றிதழை கொடுத்து நெக்ஸ்ட் என்பதை வந்து கிளிக் கொடுக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு முகவரி விவரத்தை வந்து குறிப்பிட வேண்டும். முகவரி குறிப்பிட்ட பிறகு எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் நலவாரியத்தில் எந்த பணியில் இருக்கின்றீர்களோ அந்த விவரத்தை குறிப்பிட வேண்டும். பணியின் விவரம் கொடுத்த பிறகு வங்கியின் ஏசிசி நம்பர், ஐஎஃப்எஸ்சி கார்டு நம்பர் விவரங்களை கொடுத்து அப்லோட் பண்ணணும். கடைசியாக அதர் டீட்டெயில்ஸில் தங்களோட ஃபோட்டோவை கொடுக்க வேண்டும். லாஸ்ட், அதாவது கடைசி ஸ்டெப் வந்து என்னென்னா, நீங்கள் அப்ளை செய்ததை வந்து செக் செய்வதற்கு அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு சென்று ஆன்லைன் சர்வீஸில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்பதில் பதிவு செய்ததை செக் பண்ணிக்கொள்ளலாம். அன்புள்ள படித்த இளைஞர்களே, சமூக ஆர்வலர்களே, இதன் பயன்களை பற்றிய செய்திகள் வந்து கிராமப்புற பகுதியில் போதிய விழிப்புணர்வு இல்லை. ஆகையால் முடிந்தவரை உங்கள் ஊரில் உள்ள படிக்காத ஏழைகளுக்கு உதவி புரிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கண்டிப்பாக அந்த வீடியோஸை பார்த்து கிராமப்புறங்களில் இருக்கிற படிக்காத ஏழைவாசிகளுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.